வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் விஞ்ஞானி. இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு போனை பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்துருப்போம். லாஸ்ட் வீடியோல பார்த்தாச்சு அந்த போன். இந்த ஒரு கைக்கு வந்துருச்சு, அதான் நம்ம அதோட அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபோன் இது இருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 12 ப்ரோ. ஃபைவ் வாரம் பூரா முட்டு கொடுத்து பேசுகிறாங்க பாருங்க, அதை கடைசியில் முட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். ஆமாம், அதை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப கம்பெனிலேருந்தே கொடுத்தாங்களா? ஆமாம், கம்பெனிலேருந்தே வந்துட்டு டேரெக்டாக அனுப்பி வச்சாங்க. ஆமாம், நீங்கள் வாங்கியிருக்கவங்க காசு இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணி ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐ கம்பெனிலேருந்து நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பான்சருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து வாங்க. இல்லை இல்லை, கம்பெனிலேருந்து வந்துருக்கு, அதனால் வாங்க இது நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஐ ஓப்பன் பண்ண வேண்டாம், திறக்கணும், பெட்டியை திறக்கணும். உள்ளே பார்த்த உடனே ஒரு கருப்பு கலர் கவர், கவர் ஏதோ கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி தான் அதுக்குள்ளே பார்த்தா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. சிம் எஜெக்டர் டூல், ஓகே, அந்த டூல் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே நம்மளோட யூஸர் கேட்பா, இவ்வளோ சின்ன யூஸர் கேட்ட பார்த்தோம். அதெல்லாம் இப்போ எவனுமே படிக்க, அதனால குட்டியே கொடுத்துட்டாங்க மண்ட கர்மாந்திரன்ட்டு எல்லாருமே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லா ஃபோன்ஸ்லேயுமே வர மாதிரியான ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்கோம். எல்லா ஃபோன்லையும் சும்மாவே தரானுங்க, இந்த எம்ஐ வெறும் திட்டு பயலுக்குலாம் இருக்கானுங்க. சும்மா ஒரு நல்ல கவராக கொடுக்க வேண்டியதானே. நல்ல கவர் யார் தராங்க? இதெல்லாம் என்ன கவர்? நல்லா ஒன்று கொடுக்காமே விட்டுணும், சாம்சங் மாதிரி கொடுக்காமே. அது வந்துட்டு கொடுக்காம இதெல்லாம் ஒரு கவரா கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கல்ல, கொடுக்காம இருக்கிறதே நல்லதுன்னு வேணாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபோன் உள்ளே இருக்கு, வந்தாச்சு. அதை நம்ம எடுத்து அதை ஓரமாக வச்சு அது பாட்டுக்கு தான் ஆகிட்டு இருக்கட்டும், அங்கே இருக்கட்டும். அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். என்னடா இது, சோப்பு டப்பா மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது, அவ்வளோ வாட்டேஜ் இருக்குல்ல, அதனால் பெருசாக இருக்குது. பரவாயில்ல, இதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி அதுக்கான டைப் சி கேபிளும் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஆரஞ்ச் இதோட அந்த கேபிள் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜருக்கான கேபிள் வந்து ஆரஞ்சில் உள்ள இருக்கு. அதெல்லாம் யூபிஎஸ் தான் கொடுப்பாங்களா? அது இதில் போடுறதுக்குங்க, அதெல்லாம் அதான் கொடுப்பாங்களா? சாம்சங்லாம் அப்படி கிடையாது, ரெண்டு பக்கமே சி டைப் தான், எங்கனாலும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓ, சாம்சங்லாம் இந்த ரேஞ்ச் இந்த கேட்டகரி ஃபோன்லாம் அப்படி தான் வரும், ரெண்டு பக்கம் சி டைப்லாம் வராது. சாம்சங்லாம் எந்த இது வாங்கினாலும் எந்த இது வாங்கினாலும் வராது. ஸோ அதனால் சார்ஜர் இருக்குது, அதை வர வச்சு அவ்வளோதான் பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட் இருக்குது. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வர ஐஃபோனு பெரிய பெரிய ஃபோன்ஸ் எல்லாம் இதையே கொடுக்கறது இல்லை, சார்ஜர் சுட்டு கொடுத்து வாங்கிக்கோ, ஹெட்செட்டில் இதுலேயுமே வைக்கிறது. ஆமாம், இதில் இருக்குது, இதில் ஹெட்செட் இல்லை, ஹெட்செட்டுக்கான ஓட்டையே அதில் வைக்கிறது இல்லைங்க. ஸோ இதை இதை நம்ம வந்துட்டு இதை பார்க்கறதே அபூர்வமான விஷயம் தான். ஸோ இதை தூக்கி நம்ம ஓரமாக வச்சுட்டு அபூர்வமாக நம்ம ஃபோனை பற்றி ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம வந்து ஃபோனை ஆன் பண்ணிடுவோம். ஃபைனோ வந்துச்சு, ஃபோனை ஆன் பண்ணிட்டோம், அது ஆன் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு ரிஃப்ரெஷிங்காக பேசிடுவோம். இதை பற்றி நம்ம லாஸ்ட் டைம் சொன்னது சொல்லிடுவோம். இது வந்துட்டு நம்ம ஓவராக முட்டு கொடுக்காது எம்ஐ, ஒன்றும் இல்லை. இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கேமராங்க, கேமரா வந்து 50 MP சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல ஒரு விஷயம். நம்ம போன வீட்டில் ஆமாம் போன இதில் பார்த்தோம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஒரு பல பல பலான் இருக்கும். அட் சேம் டைம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் அதில் வந்து நம்ம கைப்படும்போது இதுவாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவர் போட்டு யூஸ் பண்ணுறது தான் ஒரு, ஆனால் எனக்கு பேக் கேஸை பார்க்கும்போது வந்து பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது. அதான் எந்த அளவுக்கு அது பல பலான் இருக்கோ அதே அளவுக்கு கை தான் வரும். இந்த லென்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா அது எங்கே பார்க்க, மூணு வேற வேற கேமரா இல்லைங்க. அப்படி கொடுத்தோம்னா இந்த ஐஃபோன், அது ஐஃபோனை பார்த்து காப்பி எடுத்துடுவாங்க அப்புறம் எதுக்கு? அது பொதுவாக அப்படி தான் பண்ணுறது எம்ஐன்னு வச்சுக்கோங்களேன். 50 MP கொடுத்துருக்குறாங்க, அந்த லென்ஸும் நல்லாயிருக்கு. இது எத்தனை? 50 8 2 8 பார்த்தா அப்படி ஒன்றும் இவ்வளோ தெரியலையே. லென்ஸு தாங்க பெருசு, 8 சென்சாரோட இது தானே, உள்ளே இருக்கிற சென்சார் போகிற லென்ஸ் நம்ம எப்படி வேணால் பெருசாக போயிடுச்சு. ஏன்னா 2 8 ரொம்ப பெரிய வித்தியாசமாக இருக்குது. அது மேக்ரோ இல்லை, அதனால் அது வேறு இதில் கொடுத்துருக்காங்க. 8 நார்மல் கேமரா வைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம முதல்ல ஃபோனை உள்ளே போயிடுவோம். உள்ளே போனோம்னா இது ஒரு AMOLED டிஸ்பிளே. என்ன டிஸ்பிளே? AMOLED. நீங்களே சொல்லுங்க, நானே சொன்னது விட நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். நான் முட்டு கொடுத்து பேச மாட்டேன், அதாவது உங்ககிட்ட கொடுக்குறேன். நான் சொன்னா முட்டு கொடுக்குறேன்னு ஃபீல் ஆகும். சரி, நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா சொல்றது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்குது. ஏன்னா நம்ம சாம்சங் ஃபோனை தொடரும் போது வந்துட்டு அந்த அதை ஒரு பெரிய இதில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்குல்ல உள்ள?
பேட்டரி வச்சு அதுக்காக வெயிட்டாக கொடுப்போம்னா என்னது அதை கூட மினிமைஸ் அப்புறம் மினிமைஸ் வெடிக்காத மாதிரி செய்யணும். அப்புறம் என்ன பண்ணுறது, அந்த வெயிட் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் கையில் வச்சுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இந்த சைடில் உள்ளதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் இவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கனால கீழே கீழே விழுந்தால் சென்சார் பிரேக் ஆகாமல் இருந்தால் உள்ள போர்டு இல்லை போர்டு டேமேஜஸ் சொல்கிறேன் போர்டு டேமேஜஸ் இல்லை. இது வந்துட்டு நம்ம பேர் என்ன ஃப்ரண்ட்டும் வந்து பேக் வந்து கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு இங்கே மேலேயும் கீழேயும் இந்த ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கிறதுனால நமக்கு அந்த கீழே விழுந்தால் கூட நிறைய ஏரியா ஏரியா ஜாஸ்தி இருக்கிறதுனால அடிப்படுறது வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக. வாட்டர் ப்ரூஃப் இருக்கா, வாட்டர் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ப்ரூஃப் இல்லை வாட்டர் ப்ரூஃபும் இது வராது, வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் வரும். அட் த சேம் டைம் இதில் வந்து என்னன்னா ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர்ங்கிறது இது ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ரிமோட் யூஸ் பண்ணுற எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கும் இது ரிமோட்டாக மாற்றிக்கலாம். இது முன்னாடி அந்த யூவி ரேஸ்னு சொல்லி எல்லாம் அதே தான் அதே தான் இன்ஃப்ராரெட் ரேஸ் யூவியில் இன்ஃப்ராரெட் அதான் அதான் இன்ஃப்ராரெட் தாங்க ஐஆர் ஐஆர் பிளாஸ்டர் அதான்டா அதெல்லாம் அந்த காலத்துலேயே வந்துருக்குன்னு அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஆனால் அந்த காலத்துலேருந்து இன்னும் நிறுத்தாமல் கொடுத்துட்ருக்குறவங்க வந்தான் அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் எப்படின்னா நான் சின்ன வயசில் அந்த மொபைல்ஸை பார்க்கும் போதே வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அது ரெட் கலரில் வரும், ப்ளூடூத்லாம் இன்றைக்கி வந்தது, அதுக்கு முன்னாடி அந்த இன்ஃப்ராரெட் ரெண்டு மொபைலையும் ஒன்றா வச்சா அப்படின்னோம்னா உடனே டக்குன்னு ஷேர் ஆகிடும், கொஞ்சம் தள்ளி கிள்ளி வச்சோம்னா ஷேர் ஆகாதுன்னு வாங்க. அதனால அதே மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மேலே கீழே டெடிக்கேட்டடாக ஸ்பீக்கர் ரெண்டு பக்கமும் இருக்கிறது ஒரு நல்லது. ஏன்னா நிறைய நம்ம ஃபோனுகளில் பார்த்தீங்கன்னா அப்படின்னோம் அது கேட்காது. அதே மாதிரி ஒரு சில ஃபோனில் வந்து என்னென்னா இதையே ஸ்பீக்கர் ஆக்குவாங்க, ப்ளே பண்ணும்போது இதுவே ஸ்பீக்கர் ஆகும். அதை விட வந்து இதுதான் இல்லை அந்த ஃப்ரண்ட்டில், ஏன்னா ஸ்க்ரீன் எல்லாருமே பெருசாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய இதில் அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃப்ரண்ட்டு டிஸ்பிளேனா டிஸ்பிளே தான் இருக்கணும், கேமராவே சில பேர் வைக்கிறதுக்கு சைடு வைக்கலாமா சென்ட்ரு வைக்கலாமா எங்கே வைக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து அந்த பேர் என்ன ஹெட்ஃபோன் ஜாக்கி இன்னும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்துட்டு இந்த செக்மெண்ட் ஃபோன்ஸ்லேயே வந்து ரொம்ப அபூர்வமாக தான் அது இப்போ பார்க்கவே முடியுது. அதுக்கப்புறம் அபூர்வம் தானே சொன்னேன், அடுத்து நம்ம இதோடைய கேமராக்கு போனோம் அப்படின்னா ஒரு 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4K வீடியோ எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு கேமராவாக தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து என்னன்னா அப்படியே அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறாங்க ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வச்சிருக்காங்க உள்ள. ஸோ அது ஒன்றும் இல்லை, அதை பயன்படுத்தி ஒரு ஃபோட்டோ வீடியோ தனியாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்த்து தெரியறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு எபிசோட் நாங்கள் ஓட்டணும், நீங்கள் எப்படியும் ஒரு 2 மாதம் ஆகும் அது எல்லாத்தையும். ஏன்னா ஒவ்வொரு லொக்கேஷனில் போய் ஒவ்வொரு இடத்துல லைட்டிங் மாற்றி பார்க்குறது, சும்மா ஒரே இடத்துல இருந்து எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்குது அப்படின்னு நம்மளே. அந்த கண்டிப்பாக நம்ம இதோடைய கேமரா ரிவ்யூ வீடியோன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ நாங்கள் ஒன்று போடுறோம், அதில் நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் இப்போ இது வந்து ஒரு 1 வீக்காக வந்துட்டு இதோடைய இன்னொரு வெர்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த யூஸ் பண்ண இதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா இது டே டு டே யூசேஜுக்கு ரொம்ப கம்பெனிலேருந்து 2 ஃபோன் கொடுத்தாங்க நம்மளுக்கு, ஒன்று 2 ஃபோன் கொடுத்தாங்கன்றாரு. ஏங்க இப்படி இருக்கீங்க, பாத்துக்கோங்க எங்களோட பேரை பொய்யா சொல்றாங்க. ஸ்பான்சர் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க வந்துட்டு மேக்ஸிமம் 45-50 மினிட்ஸ் 0 கிட்ட வந்தால் கூட அது ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. நம்ம ஒரு 1/2 hour போட்டாலே நமக்கு தேவையான அளவு சார்ஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஃபீச்சர். ஸோ இதை வந்து இப்போ வர ஃபோன்ஸோடைய அந்த சேம் பாடி ஷேப்பு தான் கொடுத்துருக்காங்க, அந்த ஃப்ளாட்டான இது. இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஐஃபோன் வந்துட்டு முதல்ல இது கொண்டு வந்தானுங்க, அப்புறம் ஐஃபோன் கர்வ் ஆக்குனாங்க, அப்புறம் திருப்பி இப்போ வந்து 13 திருப்பி ஐஃபோன் பழைய டிசைனுக்கு போன உடனே எல்லா ஃபோனுமே வந்து பழைய டிசைனுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த டிசைனில் தான் வந்து இதுவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுங்கிறது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு டே டு டே யூசேஜ் நல்ல ஒரு கேமரா வேணும், அதை நான் வந்து யூடியூப் வீடியோ எடுப்பேன், ரீல்ஸ் பண்ணுவேன், எனக்கு வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும், நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஃபோனாக சொல்கிறேன். அவங்களுக்கு பேசிக்காக எல்லாமே வச்சு பண்ணணும், ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கணும், அது என்ன ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு பெஸ்ட் ஐட்டங்கள் உள்ள இருக்குன்னா நம்மளால ஒன்று சொல்லுவான் சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு. சீப்பில் போய் எங்க அப்படிலாம் எனக்கு வாயில் வராது, வேல்யூ ஃபார் மணி அது அப்படிலாம் வராது.
நான் சொல்கிறது என்ன, பெஸ்ட்டு மணிக்கு பெஸ்ட்டு ரேஞ்ச் ஃபோன் அப்படின்றது வந்து இருக்கணும். ஒரு நல்ல காசு கொடுத்ததுக்கு ஒரு நல்ல பொருளாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு கருத்து. ஸோ அதனால் வந்து இதை பற்றி நீங்கள் யாராவது இதை வாங்கியிருக்கீங்களா, யூஸ் பண்ணுறீங்களா? நாங்கள் காசு கொடுத்து வாங்கின மாதிரி நீங்களும் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க. நீங்கள் இப்போ சொல்லும் போதே அவங்க டவுட், இப்போ சொல்கிறதே வந்து ஒரு மாதிரி இதுவாக காசு கொடுத்தா அப்படின்னு நீங்கள் ஸ்பான்சர்லாம் ஏதாச்சும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அதை சொல்லணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இதை பற்றி நாங்கள் இன்னும் ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு நாங்கள் தனித்தனி வீடியோவாக தண்ணிக்குள்ளே போட்டு பார்ப்போம், சுற்றிலோ சார்ஜி பார்ப்போம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அந்த ஃபோனில் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் பண்ண முடியும்னு இவனே கம்பெனிக்காரனே சொல்லலை. நீங்கள் அதுக்கு பண்ணி பார்க்குறீங்க, அதெல்லாம் பண்ணி பார்க்க மாட்டோம். கேமரா ரிவ்யூ, பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ, பேட்டரி ரிவ்யூ இதெல்லாம் நாங்கள் பண்ணி பார்த்து உங்களுக்கு நான் போடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கான வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய், நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.